Hi Friends! Welcome to Naga's Kitchen Delights! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ஐட்டம் சைனீஸ் நட்ஸ் ஸ்டஃப்டு சிக்கன் பால்ஸ் பார்க்க போகிறோம் சிக்கன் பால்ஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சைனீஸ் ஐட்டம்ஸ் நான் கூட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் Chicken முந்நூறு கிராம் போன்லெஸ் எடுத்துக்கோங்க மிளகத்தூள் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு பூண்டு ஒரு ஆறு பல் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கொத்தமல்லி ஒரு கை ப்ரெட்டு ஒன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொடி பண்ணணும் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் மிளகாத்தூள் தேவையான அளவு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது முக்கியமான பொருட்கள் இது வந்து நட்ஸ் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஏழு முந்திரி ஏழு பாதாம் ஏழு திராட்சை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க இது உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணணும் உருண்டைக்குள்ளார சிக்கனை தூள் உப்பு சேர்த்து நல்லா ஆட்டிடுங்க மிக்சியில் ப்ரெட்டையும் நல்லா பொ பொடியாக ஆட்டிடுங்க மிக்சியில் தனியாக இன்னொரு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து அரைச்சிடுங்க சிக்கனை அரைச்சதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் இது கூட சேர்த்துரும் பிரெட்டையும் பொடி பண்ணியாச்சு இது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்து தனியாக வச்சுக்கோங்க சிக்கன் கூட மிளகுத்தூள் பொடியாக நறுக்கின பூண்டு தூள் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பிரெட் பொடியையும் சேர்த்திக்கோங்க இது மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் அப்படியே செட் ஆகிறதுக்கு விட்டுருணும் ஃப்ரிட்ஜில் செட் ஆகணும் ஒரு நாள் ஃபுட் நைட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் தான் நம்ம பால்ஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அஞ்சு மணி நேரத்துலேயும் பண்ணலாம் இல்லை ஒரு நாள் வெயிட் பண்ணுறதுனாலும் ஒரு நாள் வெயிட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தட்டி நட்ஸை உள்ளே சஃப் பண்ணிக்கோங்க சிக்கன் எடுத்து செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி நட்ஸை உள்ள ஸ்டஃப் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க உருண்டை எந்த கிராக்கும் இல்லாமல் கரெக்டாக பிடிக்கணும் கிராக் இருந்துச்சுன்னா உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் நீட்டாக உருண்டை பிடிச்சுக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லா சிக்கனையும் உருண்டை பிடிச்சாச்சு மொத்தம் மூணு ஸ்டெப்புங்க இப்போ உருண்டை பிடிச்சிருக்கோம் செகண்ட் ஸ்டெப் வந்து செஷ்வான் சாஸ் பண்ணணும் செஷ்வான் சாஸ் பண்ணுறதுக்கு நல்லா காய்ச்சின வெந்நீர் ஒரு கப்பு வினிகர் ஒரு ரெண்டு எம்எல் தேவைப்படும் வரமிளகா ஒரு ஏழு ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பூண்டு இது கூட சேர்த்தணும் சேர்த்து நல்லா ஊற வச்சு விட்ருங்க சுட தண்ணியில் பூண்டு வரமிளகா வினிகர் இது மூணுத்தையும் தண்ணியில் ஊற விடட்டும் வெந்நீரில் ஊறினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா மையம் அரைச்சிருங்க நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க இது செஸ்வான் சாஸு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மெயின் சாஸ் பண்ணுறதுக்கு சோயா சாஸ் கொத்தமல்லி கேப்சிகம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஷெஷ்வான் சாஸு வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு ந பொடியாக நறுக்குனது இஞ்சி ஒரு இன்ச் பீஸ் பொடியாக நறுக்குனது டொமேட்டோ சாஸ் இது வந்து மெயின் சாஸ் பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள் மெயின் சைனீஸ் சாஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் அது ஒரு வானிலையில் எண்ணெயை காய விடுங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க சைனீஸுக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை உப்பு சேர்த்துக்கோங்க சர்க்கரை ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க நறுக்கின பூண்டையும் சேர்த்திக்கோங்க பொடியை நறுக்குனது இஞ்சி பொடியை நறுக்குனதையும் சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து விடுங்க குடமிளகாய் அதையும் சேர்த்திக்கோங்க நல்லா வதக்குங்க ஷெஷ்வான் சாஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க நல்லா சாஸ் ப்ரிப்பேர் ஆகி வந்துட்ருக்கு சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்திக்கோங்க சும்மா ஒரு டீஸ்பூன் இருந்துச்சுன்னா போதும் உங்கள் ஏற்ற மாதிரி அளவாக மாற்றிக்கோங்க நல்லா கலந்து விடுங்க தண்ணி தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு விடுங்க நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்ப மீடியமில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு உருண்டைகளை உள்ளே போடுங்க சிம்லேயே வேகட்டும் உருண்டை இல்லைனா உருண்டை வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப கிளறாதீங்க உருண்டைகளை மெல்ல கிளறி விட்டிங்கன்னா போதும் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு ரெடி ரெடியாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம் மெதுவாக இந்த மாதிரி கிளறுங்க சுவையான